வெல்கம் டு ரேண்டம் மதுரை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அண்ணாமலை தட்டில் முருங்காய் சிப்ஸுங்கிற படத்தை பொதுமக்களோட ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். முருங்காய் சிப்ஸில் வந்து சாந்தனம் பாக்யராஜ், பாக்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க பொதுமக்களோட கருத்தை கேட்டு படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர், நல்லா யங்ஸ்டர்ஸ் நல்லா பார்க்கலாம் படம் வந்துட்டு. இவர் பாக்யராஜ், பாக்யராஜ் அவங்க சன் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். குட் சார். காமெடியா, காமெடி படமா? இல்லை, ஃபுல் டைம் வந்து ஒரே ரூம் இந்த பில்டிங்கில் தான் எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே, ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா ஆக்டிங் சூப்பர் சார். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். காமெடியாக இருக்கா? காமெடி அந்த அளவு இல்லை, பட் படம் பாக்யராஜ் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு. பாக்யராஜ் டபுள் மீனிங் இருக்கா? ஆ, டபுள் மீனிங் நிறையவே இருக்கு. படம் எப்படி இருக்கு? செம்ம டபுள் மீனிங் மூவி. படம் பரவாயில்ல, ஒரே ஜோக்கா இருக்கு, சிரிப்பா இருக்கு. அதாவது வர்ற இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாடமா இருக்கு. சொல்லுங்க. இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. அதாவது என்னன்னு சொல்கிறோம்னா, இங்கிலீஷ் படத்தில் எப்படி ஒரு ரூம்குள்ளே வச்சு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ் படத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, தப்பாக எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது லிப்லாக் சீன்லாம் அவங்க வந்து ஒன்றும் காமிக்கவே இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் காமிச்சா ஒன்று உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். காமெடி இருக்கா? காமெடி இருக்குது, ஆனால் அவங்க வைக்க வேண்டிய இடத்துல எதுவுமே வைக்கல. அன்வான்டட் சீன்ஸ்லாம் தூக்கிட்டாங்க, வச்சுருந்தா ஒன்றும் படம் வேறு லெவலில் போயிருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஐயோ, ஃபேமிலியோட பார்க்கக்கூடாது. ஃபேமிலி வேணும்னா அவன் வந்து பார்க்கலாம். ஏதோ ஓகே, பரவாயில்ல. காமெடியாக இருக்கா? காமெடி சொல்ல, நல்லா இருட்டரை மட்டும் குத்துக்கு இந்த படம் எவ்வளோ பெட்டர். சரி,